வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் நான் இந்த வீடியோ போடுவதன் நோக்கம், மகா சிவராத்திரியில் கலந்து கொண்ட அனைத்து பிரம்மச்சரிய சகோதரர்களுக்கும் பணிவான நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த நம்முடைய ஆயிரக்கணக்கான பிரம்மச்சரியத்தை நோக்கி பயணித்து வந்த தமிழ் சகோதரர்களில் சில ஆயிரம் பயிற்சியாளர்கள் இருக்காங்க. அதில் சில நூறு பேர் நேரடியாக தீட்சை வாங்கினவங்களும் இருக்காங்க. அதில் ஒரு 30 சகோதரர்கள் வரை மகா சிவராத்திரிக்கு வந்திருந்தாங்க. எனக்கு மறக்கவே இயலாத அனுபவம், முதல் முறையாக நம்முடைய தவலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 30 சகோதரர்கள் வந்திருந்தாங்க. அவர்கள் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட தன்னை சித்தர்களாக அந்த நிலைக்கு உயர்த்தி கொள்ளும் தகுதி உடையவர்களை மட்டுமே இங்கே அழைக்க வேண்டும்னு நான் இறைவனிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். அதனால நான் ரொம்ப ப்ரொமோட்டெல்லாம் பண்ணல. விருப்பம் இருக்கிறவங்க வாங்க அப்படிங்கிற அளவில் நம்ம நிறுத்திட்டோம். அதற்கு தகுந்தாற் போல 30 சகோதரர்கள் கேரளாவிலிருந்தும், சென்னை முதல் கன்னியாகுமரி வரையில், பிற ஈவன் இஸ்லாமிய சகோதரர் முதல் கொண்டு பலரும் வந்திருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. மகா சிவராத்திரி என்று காலை முதலே விரதம், இரவு விடிய 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 நம்ம தவத்தில் 5 சிட்டிங் உட்கோர்றோம். அதில் இடையிடையில் பிரம்மச்சரிய அனுபவங்கள், கேள்வி பதில்கள், அது முடிகிற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் அடுத்த மகா சிவராத்திரி வரை உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஈஸ்வரனின் பாதத்தில் அப்படின்னு வச்சு எல்லாம் உறுதிமொழியை எடுத்துகிட்டு, மறுநாள் காலை வரை ஒருவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் எனக்கு பசிக்குது, ஆனால் எனக்கு தூக்கம் வருதுன்னு ஒரு ஆள் சொல்லலை. அனைவருமே தவத்தில் அமர்ந்து பார்த்தவ பார்வை பசுமர தாணி போல அப்படின்னு தவத்தில் அமர்ந்திருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது. அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஈஸ்வரனுக்கு இதை நடத்தி கொடுத்த எல்லாம் உள்ள தவலிங்கேஸ்வரருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, அடுத்தது இந்த வீடியோவோட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய தமிழ் நூலகம். தமிழ் நூலகம் இணையதளத்தை வந்து பயிற்சியில் இருக்கும் அனைவருமே தவயோகா.com லாகின் பண்ணி கிளாசிக் மோடுக்கு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் இருக்கும் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை இலவசமாக நீங்கள் தரவிறக்கம் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வகையான உறுதிமொழி மகா சிவராத்திரியில் தவலிங்கேஸ்வரர் முன்னிலையில் எடுத்துக்கிட்டதுனால அந்த உறுதிமொழியை கடைபிடிக்கும் விதமாக சகோதரர்கள் எங்கிட்டே கேட்டாங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. நானும் வந்து சகோதரர்களிடம் ஒருவேளை உணவு தான் இனி சாப்பிட போகிறேன், இனி அதுவும் பழங்கள் மட்டும்தான் சாப்பிட போகிறேன், வேறு எதுவுமே இல்லைன்னா அதுவும் சாப்பிட போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன். 48 நாட்களோ இல்லை அதை தொடர்ந்து இறைவன் எவ்வளவு நாள் நமக்கு பாதையும் வாய்ப்பும் கொடுக்குறாரோ அதுவரை. ஸோ அதுபோல் நம் விரதங்களில் இன்னும் சில நாட்கள் இருக்கிறதுனால தமிழ் நூலகம் அந்த நூல்கள் எல்லாமே ஒரு சர்வரில் வச்சுட்டு அதுக்கு நம்ம தேவையில்லாமல் மாத கணக்கில் பே பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் பயிற்சிகளில் இருக்கும் அனைத்து சகோதரர்களும் அதை நீங்களே டவுன்லோட் பண்ணி சேவாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் நூல்களையாயினும் தரவிறக்கம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு மாதத்துக்கு வந்து நான் அதை ஓப்பனில் வைக்கிறேன். எதிர்காலத்தில் தமிழ் நூலகத்தை வந்து நம்ம தகுந்த ஆட்கள் எல்லாம் அமைஞ்ச பின்னாடி நம்ம அதையே ப்ராப்பராக பண்ணலாங்க. ஏன்னா நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறது, உழைப்பு தேவைப்படுகிறது. அப்போ அதுக்கு தேவையான அளவிலான ஈர்ப்பு தன்மை தற்காலத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது சமுதாயத்தில். ஸோ அதற்கு தகுதியே இல்லை இந்த சமுதாயம் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அதனால் இப்போ இருக்கும் பிரம்மச்சரிய யோகிகள் அனைவருமே தமிழ் நூலகத்தில் இருக்கும் நூல்களை, பயிற்சியில் இருப்பவர்கள் இலவசமாக அனைத்து நூல்களையும், ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்குது, எல்லாம் தரவிறக்கம் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுற நூல்களை. ஆச்சுங்களா, அடுத்தது வாழ்க வளமுடன். அப்புறம் நான் சகோதரர்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னு சில சகோதரர்கள் வந்து, ஆனால் என்னால் என்னோடய வீட்டில் இருந்துட்டு இல்லை நான் இருக்கிற இடத்துல இருந்துட்டு ஒரு பிரம்மச்சரியத்தில் உறுதியாக போகிறதோ அல்லது உணவு முறைகளில் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர்றதோ தாரணை அப்படின்னு திருமூலர் சொல்கிற விஷயத்தை என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காக உங்கள் கூடவே வந்து இருந்து நான் ஒரு வாரமாச்சு இருந்து, ஒரு வாரம் 10 நாள் 48 நாள் இருந்து தவம் செய்து தவலிங்கேஸ்வரரின் சந்நிதியில் தவம் செஞ்சு என்னை மேம்படுத்திட்டு நான் அதை அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு உருவாக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதையும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பேர் இயலாட்டியும் வாரம் ஒரு ஒரு வாரம் மட்டும் வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு இருக்கும் சகோதரர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை பார்த்திங்கன்னா தவமாற்றுவது, விந்துஜெயம் பயிற்சிகளை கற்றுக்கொள்வது போன்ற எல்லா விஷயங்களையும் அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கான சூழல்களை உருவாக்கிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு வாரத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் இன்னும் சில அதுக்கான ரூம்ஸு அதுக்கான விஷயங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியுமா, எவ்வளவு பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது நம் சகோதரர்களிடம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். யமனுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா, காமத்தில் உழல்பவனுக்கு உழல்பவனையும் உணவு உணவுன்னு பெருந்தீனிக்காரனையும் யமனுக்கு ரொம்ப பிடிக்கும். உணவு சாப்பிட்றவனே யமனுக்கு பிடிக்கும்னு வைங்களேன் ஆச்சுங்களா. உணவு அப்படிங்கிறதே விஷம்தான் ஆச்சுங்களா, மிருகங்களுக்கு தான் அது உணவு. அப்போ நான் உணவு பற்றி ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டிருப்பேன். அதனால் பிரம்மச்சரியத்தில் 48 நாள் கடந்த உடனேயே உணவை குறைத்து கொண்டே வரலாம். நம்முடைய பாதை வந்துங்க எப்படி இருக்கணும்னு சொல்கிற கேளுங்களேன். மோர் தி மோர் 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 அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. எனக்கு எல்லாம் இன்னும் இன்னும் ஒன்றுட்டு வாழ்க்கை முறையில் இல்லை. நமக்கு கொஞ்சம் 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 இருக்கிற உணவை எப்படி குறைச்சிக்கலாம், இருக்கிற தேவைகளை எப்படி குறைச்சிக்கலாம், நமக்கு வந்து லெஸ் 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 அதுதான் வாழ்க்கை பாதையாக இருக்கணும். 3 வேளை சாப்பிட்டா 1 வேளை ஆகணும், 2 வேளை ஆகணும், 1 வேளை ஆகணும், 1 வேளை சாப்பிட்டா அது பழங்களோடு நிற்கணும். அந்த பழங்களோடு சாப்பிட்ருக்கிறவங்க தண்ணீரோடு நிறுத்தணும். தண்ணீரோடு நிறுத்துறவங்க ஒரு 3 மண்டலம் பிரம்மச்சரியம் கடந்துட்டாங்கன்னா, 3 மண்டலம் ஆச்சுங்களா, 3 மண்டலம் பிரம்மச்சரியம் கடந்துட்டா இந்த பிண்டம் வந்து ஊழி பிரியாமல் இருக்கும் ஆச்சுங்களா, அழியாமல் இருக்கும். 3 மண்டலம் பிரம்மச்சரியத்தில் இருக்கணும். கொண்ட விரதம் குறையாமற்றால் தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் 3 ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஊழி பிரியாதிருக்குமே. அதாவது பிரம்மச்சரிய விரதமாகட்டும், உணவு உண்ணாமல் உணவு அளவில் தூய்மை கடைபிடிப்பதாகட்டும், கொண்ட விரதம் இந்த விரதம் குறையாமல் கொண்ட விரதம் குறையாமற்றால் தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஆச்சுங்களா, விந்துஜெயம் பயிற்சி திருமூலரால் வழங்கப்பட்டதான். கொண்ட விரதம் குறையாமற்றால் தண்டுடன் ஏறி தலை பெய்த யோகிக்கு இதய முறைப்படி மண்டலம் 3 ஒக்க வளர்ந்த பின், 3 மண்டலங்கள் 48 நாள் வளர்ந்த பின் இந்த பிண்டமானது ஊழி பிரியாமல் இருக்கும் ஆச்சுங்களா, இந்த பிண்டம் அழியாமல் இருக்கும், இந்த உடல் அழியாமல் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நம்ம போக முடியும். அதுக்கு நம்ம சுற்றி ஓரளவுக்கான இயற்கை சூழல் இருக்கணும். சித்தர்கள் வாழ்ந்த காலம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் வந்து காடுகளில் மலைகள் அப்படி வாழ்கிறாங்க இல்லைங்களா, அது போன்ற ஒரு இயற்கை சூழலில் தான் நம்ம இதை நம்ம தயார் பண்ணிக்க முடியும். சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு குடும்பம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், குட்டி வேண்டாம், சொந்த பந்தம் எதுவும் வேண்டாம், நான் என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும்ட்டு ஒரு குருகுல கல்வி மாதிரி தன்னை ஒதுக்கி தனிமைப்படுத்தி தான் தன்னை தயார் பண்ணிக்குவாங்க. அதுக்கான சூழலும் வாய்ப்பும் நம்ம இங்கே இருக்குது ஆக்சுவலாக. என்னோடு சேர்ந்து பயணிக்க விரும்புகிறவங்களுக்கு என்னால் அதை அரேஞ்ச் பண்ண முடியும். ஒரு சிறிய ஒரு செஷன்லேயும் ஒரு 3 பேர், 4 பேர், 2 பேர் அப்படி ஒரு வாரமாச்சு என்னால் வச்சு கொண்டுட்டு போக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை நான் கூடிய விரைவில் அறிவிக்கிறேன். அப்படி இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்கனவே ஒரு காடுகள் கரைகளில் இருக்கிறவங்களாக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய இந்த பாதையை நீங்கள் நோக்கி வரணும் ஆச்சுங்களா. எவ்வளவு சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் இல்லை, தனியாக இருக்காங்க, வாய்ப்பு இருக்குது, ஆனால் காசு காசுன்னு ஓடிட்டு இருக்காங்க. என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா. தேவை மனுஷனுக்கு மூயாது. இப்போது ஒரு சகோதரர் வந்து, ஆனால் மாதம் 5000 வாடகையில் இருக்கேன், எனக்கு மாதம் 15000 சம்பளம், நான் வந்து இந்த மாதிரி என்னை உடலை கல்ப தேகமாக மாற்றி நான் அடுத்த ஸ்டேஜ் வரணும்னா ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதை 1 வருடம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுத்துட்டு 3-4 மாதங்கள் அதாவது 1 மண்டலம் அளவில் ஒரு நேரத்தை உருவாக்கி கொண்டு இது ஒரு எஜுகேஷன் மாதிரி நீங்கள் உங்களை தகவமைத்து கொள்ள முடிந்தால், நீங்கள் இருக்கும் இடம் இயற்கையான இடமாக இருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மை மேம்படுத்தி கொள்ளலாம். ஒரு முறை தான் அப்படி நம்மை நாம் தயார் பண்ண பிறகு, 3 மண்டலங்கள் நம்மை தயார் பண்ண பிறகு நம்ம இருக்கிற இடத்துலையே வாழ முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பவும் போலவே இருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் வந்து ஒரு முழுமையான நோய் நொடி இல்லாத வலிமையான வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முடியும் ஓகேங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இப்போது இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாவரம் ஒரு செடி இருக்குன்னு வைங்களேன். ஒரு தாவரத்தின் இலைகள் இருக்குன்னா அந்த இலையை ஒரு 1000 பிரித்து அதை சில 100 பிரித்து வெயிலில் காய வச்சோ இல்லை அதை தனியாக வச்சுருந்தேன்னா காற்று மற்றும் இந்த மூலக்கூறுகள்லாம் சேர்ந்து அந்த இலையிலேருந்து ஓரறிவு உயிரினம் உற்பத்தி ஆயிரும் ஆக்சுவலாக. அந்த இலையை சாப்பிட்றக்கு நீங்களே கவனிக்கல, ஒரு தானியத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சா அதில் உயிர்கள் உற்பத்தி ஆயிரும். அந்த மாதிரி இது போல் ஓரறிவிலிருந்து ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, இப்படி எல்லாம் ஓரறிவுலேருந்து பரிணாம வளர்ச்சியில் நம்ம வந்துட்டு இருக்கோம்.
இப்போது டார்வின் வந்து வெளிநாட்டில் சொல்லியிருக்காங்க, பட் வந்து நம்முடைய முன்னோர்கள் ஆயிரம் ஆயிரம் வருடத்துக்கு முன்பாகவே சொல்லி வச்சது தான். இப்போ பரிணாம வளர்ச்சியில் இப்போ மனுஷன் வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆறு அறிவுகள் வந்த பிறகு, ஆறாம் அறிவு வந்த பிறகு பகுத்தறிவுலாம் வந்துருச்சு. இது நல்லது, இது கெட்டது, இயற்கையை மேனேஜ் பண்ண முடியும், இந்த கல் எப்படி பயன்படுத்தலாம், இந்த மண் எப்படி பயன்படுத்தலாம், எல்லாம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் மனுஷனுக்கு ஏழாம் அறிவு, எட்டாம் அறிவுன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மச்சரிய ஒழுக்கமும் நம்பர் ஒன் அதுதான். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது, ஒழுக்கமும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உணவை காற்றிலிருந்தே எடுத்துக்கொள்ளுவதற்கான ஆற்றலை பெருக்கிக் கொள்வதும். காற்றிலிருந்தும் ஆக்னை துரிய மேலை துவாரங்களில் நம் ஆற்றலை மேலே எழுப்பி எழுப்பி தவமாற்றி கொண்டிருக்கும் போது வான்காந்தி, அதாவது காஷ்மிக் எனர்ஜி உள்வாங்கிக் கொள்வதன் மூலமாகவே உணவை எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே வரணும். தூய்மை தான் படுத்தணும், இதில் வந்து நம்மளை பியூரிஃபை பண்ணிகிட்டே வரணும். அப்போது இதுக்கு குறைஞ்சது ஒரு மூன்று மண்டலங்கள் நம்ம அதுக்குன்னே ஸ்பெசிஃபைடாக நம்மளை மாற்றி கொண்டுட்டு வந்தால் அந்த ஸ்டேஜ் வர முடியும். அப்போது ஒரு உணவை தவிர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஏழாம் அறிவு, எட்டாம் அறிவு ஸ்டேஜெல்லாம் வரும். இது வந்து இந்த காலத்தில், இந்த கலிகாலத்தில் எல்லோருனாலும் இதை புரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் வந்து ஓட்டம், சரியான ஓட்டம், மரணத்தை நோக்கி ஓடும் ஓட்டம், வேகமாக போயிட்டுருக்காங்க, வெளி உலகத்தை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. தனக்குள்ளே திரும்பி பார்க்குறக்கு சன நேரமும் நேரமே கிடையாது. அப்போது இந்த உலகத்தில் நம்ம என்னத்தை சொல்ல முடியும் ஆச்சுங்களா? பெரும்பாலான மக்களுக்கு வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோமோ நான் அதை சொல்லியிருக்கேன் பயிற்சிகளில் இருப்பவர்களுக்கு, அப்புறம் நம்ம கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியும். இந்த பாதையில் தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் இருக்கும் இடத்துலையே மூணு வேளை உணவு ரெண்டு வேளை உணவாகட்டும், ரெண்டு வேளை உணவு ஒரு வேளை உணவாகட்டும், ஒரு வேளை உணவு பழ உணவுகளாக வெறும் காய்கறி உணவுகளாக மாறட்டும், நமக்கு வந்து விலங்கு சதைகளிலிருந்து விடுதலை பெறட்டும், சைவ அசைவத்திலிருந்து சைவத்துக்கு மாறுவோம், இதெல்லாம் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலச்ச ஒரு 48 நாள் கடந்துட்டோம் அப்படின்னா, கடக்கும் போதே இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் கடக்கிறதுக்கு உணவை கண்ட்ரோல் பண்ணுறது சப்போர்ட் பண்ணும். அப்போது நம்ம இன்னும் உணவு சாப்பிடாமையே இருக்கிறோம் அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ எப்படி ஒரு பானையில் இருக்கிற தண்ணி கீழே ஊற்றும்போது உள்ளுக்குள்ள காற்று நிறைஞ்சிருது, அதே மாதிரியே இப்போ எப்படி நீங்கள் வந்து நாக்கில் சுவையான டேஸ்டான உணவு சாப்பிட்டு திரும்ப திரும்ப அதே மாதிரி சுவையை சாப்பிடணுன்னு இன்னும் அதிகப்படியான இனிப்பு சேரும்போது தான் நாக்கு குறைக்குது. அந்த மாதிரி எப்படி காரமாக சாப்பிட்டு பழகினவங்க இன்னும் காரமாக சாப்பிட்டா தான் குறைக்கும். அந்த மாதிரி நம்ம உணவெல்லாம் குறைச்சிட்டு வர 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 பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு 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 என்னாகும்னா, உயிராற்றல் நமக்குள்ளே அதிகமாக இருக்குன்னு வைங்களேன். பிரம்மச்சரிய ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது, மனசு சும்மா இருக்கும்போதே வான்காந்த ஆற்றல் அபரிமிதமாக நம்முடைய உயிர் அணுக்கள் உள்ளே இழுத்து வச்சுக்கும் ஆச்சுங்களா. சத்தன் அருள் தரில் சக்தி அருள் உண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது நீங்கள் உணவு குறைக்கிறதுனால நீங்கள் பலவீனமாயிருவீங்கன்னு நினைக்க வேணாம். உணவு குறையும் போது நம்மக்கிட்ட இருக்கிற உயிர் ஆற்றல் வந்து வான்காந்த ஆற்றலை ஈர்த்து அதை உணவாக மாற்றிக்கும். அப்போது அதில் சில குழப்பங்கள் யாருக்கு எல்லாம் இருக்குன்னா, சில வகையான வணிக மருந்துகளை எடுத்துக்கொண்டவர்களுக்கு ரத்தம் வந்து ஸ்லட்ஜாக மாறிடும். பிளட்டு வந்து ரத்தத்தை பாதிச்சிருக்கும் சைடு எஃபெக்ட். வணிக மருந்துகளை அடிக்கடி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பிளட்டு கிளாட்டிங் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிற ஹீமோ அப்படிங்கிற ரத்தத்தை சுற்றி இருக்கிற அந்த ஹீமோ அப்படிங்கிற பார்ட் வந்து ஆக்சிஜனை உடல் முழுவதும் எடுத்து செல்லுவது ரத்தத்தில். அப்போது அந்த ஹீம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பாதிப்பு கொடுக்குற மாதிரியான வெள்ளைக்காரனுகளை பைத்தியக்காரர்கள் அவனுக்கு வந்து மக்கள் தொகை குறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அவர்களிடம் அதிகமான மருந்துகளை கெமிக்கல்ஸ் உடம்புல ஏற்றிக்கிட்டவங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபினில் ஹீம்ங்கிற பாகமே பாதிக்கப்பட்டு உடலில் உள்ள ரத்தமே ஸ்லட்ஜாக மாறியிருக்கும். அது போல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது இயற்கையாக நடக்காது ஆச்சுங்களா. இல்லை சில காலம் பொறுத்து தான் அது நடக்கும் சரிங்களா. இன்னோ நம்ம சொல்கிறது எல்லாருக்கும் நடந்துருக்கு இல்லை. நீங்கள் தான் சித்தர்கள் காலத்தில் சொன்ன விஷயம், அந்த காலத்தில் பயன்படுத்திய விஷயம், இந்த காலத்தில் வந்து அதற்கு தகுந்தாற் போல் இயற்கையோடு ஒன்றும்போது தான் அது பலிதம் ஆகும் சரிங்களா. ஏன்னா நம்ம மனித சமுதாயத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கோம். இது வந்து அறுவடை காலம் சரிங்களா. ஸோ உங்களால் இயன்ற அளவு உங்களை உடல் அளவில் தூய்மைப்படுத்தி, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தினால் மனது அளவிலும் தூய்மைப்படுத்தி ஒரு மூன்று மண்டலங்கள் உங்களால் நிலைத்துவிட முடிந்தால், அவ்வாறு நிலைக்கும் போது உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் அறவே தவிர்த்து நல்ல குவாலிட்டியான உடம்பாக இருந்தால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நம்ம வந்து இதை தனிப்பட்ட முறையில் நம் சகோதரர்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகளாக கேளுங்க. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது இல்லைங்களா. எல்லோரும் இந்த மாதிரி இந்த பாதையில் போகிறக்கு யோசிக்க மாட்டாங்க. சகோதரர் சிலர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாகராஜ் சகோதரர் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம், காட்டுக்குள்ளே போய் அந்த திருவண்ணாமலை போயிட்டு பிச்சை வாங்கி சாப்பிட்டு
வெளி உலகத்திலேயே இன்னும் அப்படி இருக்காங்க இல்லைங்களா, அந்த நிலையிலலாம் யாரும் துறவரம் போயிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அடுத்தவங்களிடம் போய் மனிதர்களிடம் பிச்சை வாங்கி அந்த கர்மாசை உள்ளுக்குள்ளே சேர்த்திட்டு நம்ம தவமெல்லாம் இருக்க முடியாது ஆச்சுங்களா. நம்ம தவம் இருக்கணும் என்றால் நம்ம குகை உணவே இல்லாமல் காற்றை உணவாக உட்கொண்டு வாழும் அளவிற்கு உடலை தயார்படுத்தி கொண்டு தான் நம்ம காட்டுக்குள்ளே போய் யாருக்கும் தெரியாத அளவுக்கு தவத்தில் அமருவதற்கு தான் நம்ம வீட்டை விட்டு துறவரம் மேற்கொள்ள இமயமலைக்கோ அப்படி போயிடணும். அந்த அளவுக்கு வந்து நம்மை வந்து தயார்படுத்திட்டு தான் வெளியில் போகணும். அதுக்கு பிரம்மச்சரியமும் உதவும், இப்போ நீங்கள் இருக்கிற இடமும் உதவும் ஆச்சுங்களா. அதுக்கு பிறகுதான் நீங்கள் இந்த சமுதாயத்துக்குள்ளே திடீர்னு வரீங்க, ஒரு கோவில் கட்டுமானம் நடக்குது, உங்ககிட்ட அபரிமிதமான ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை வந்து இறைவனின் சிலைகளில் நீங்கள் ஆவாகனம் பண்ண வர்றீங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடம் ஒரு வேளை பிக்ஷை மாதிரி வாங்கி உணவை அருந்தி அது அப்போ தான் சரிங்களா. சும்மா வந்து எந்நேரம் மூணு வேலை நீ பிச்சை போடு நான் உட்காந்து சாப்பிட்றேன் நீ எனக்கு போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தால் அது வந்து அது சாதாரண வாழ இயலாத வாழ தெரியாதவர்கள் மாதிரி மாறிடும், அதற்கு அவமானங்கள் தான் மிஞ்சும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. பல விஷயங்கள் நான் கலந்து உங்ககிட்ட எழுதி வச்சுட்டு பேசுகிறதில்ல, எனக்கு தோன்றினது பேசியிருக்கேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதிர்ந்தாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயினாக வந்து tamilnoolagam.com அதில் இருக்கிற புத்தகங்களை தரவிறக்கம் பண்ணி சேவாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இப்போ கடையிலலாம் அச்சிலெல்லாம் கிடையாது. நீங்களே உங்களை ஒரு பென்ட்ரைவ் ஒன்று வச்சு அதில் பூரா டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சர்வருக்கு வந்து நம்ம தேவையில்லாமல் பணம் கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம தான் சொல்கிறேன் லெஸ் லெஸ் லெஸ்ன்ட்டு போவோம் ஆச்சுங்களா. பல சகோதரர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு சரிங்களா, சர்வருக்கு ப்ளஸ் அதுக்கெல்லாம். பட் அது தொடர்ந்து எடுத்து நடத்தணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் அது எடுத்து நடத்தணும்னா பல சகோதரர்கள் வந்து திரும்ப திரும்ப நம்முடைய ஆற்றலை வெளியில் தான் கொண்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதற்கு தகுதியான நம்முடைய தமிழ் நூலகத்தில் பணியாற்றிய ஒரு சகோதரி தமிழ் நூலகம் யூடியூப் சேனலில் ஆடியோ புக் படித்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரீசெண்டாக இப்போ திருமணமெல்லாம் நடந்து அவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிஸியாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நான் சப்போர்ட்டுக்கு அழைக்க இயலாது. ஏற்கனவே பிரம்மசரியத்தில் இருக்கும் பல சகோதரர்களையும் நான் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு நம்ம பயிற்சிகளிலும் தவங்களிலும் கவனம் செலுத்துவோம் அப்படின்ட்டு முடிச்சுக்கிறேங்க. சகோதரர்கள் கேள்வி பதில் இருந்துச்சுன்னா இது தொடர்ந்து நம்ம குறைஞ்சது வாரம் ஒரு வீடியோவாச்சு நம்ம போடுவோம், தொடர்ந்து பயணிக்கலாம். சகோதரர்களே வாழ்க வளமுடன்.